தமிழ்நாடு அரசு அந்த விவசாயிகள் விவசாயிகள் விவசாயிகள்னு கத்துறாங்க, ஆனா அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். அண்ணாமலை மட்டும் கேட்கல சார், சீமானம் கேட்கிறாரு, கல்லு கடையா திறக்கணும். இது என்னன்னா நாயா கத்துவாங்க அந்த இடத்துக்கு வரணும்னு இருக்காங்க, வந்துட்டா சைலண்ட் ஆயிடுவான், ஏன்னா அவனால செய்ய முடியாது, ஆளை கொன்றுவாங்க. அதுக்கு விதி இருக்கு, உலகம் விதி இருக்கு, பிராந்தி விஸ்கி வித்தே ஆகணும். ஏன்னா அதோட பேஸ் வந்து பிரான்ஸ்லேருந்து வருது, பிரிட்டன்லேருந்து வருது. ஸோ அதில் நீங்கள் ஃப்ரெஞ்சு பிராந்தின்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து கலர் பொடியை போட்டு கலாச்சாரம் தான் விற்கிறான், அது வேறு விஷயம், பாட்டிலில் போட்டு டாஸ்மாக்குன்னு. ஆனால் அதோட பேஸுக்கான இதை தொகையை நீங்கள் கட்டியாகணும். ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டோட பூர்வீக சரக்குன்னு ஒரே ஒரு சரக்கு மட்டும் விற்றுக்கலாமே தவிர அந்த சரக்கை வந்து நீங்கள் பரவலாக 10 ஐட்டமாக விற்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா தென்னமர சாராயம்னு ஒன்று இருக்கும், அதுதான் அவர்களுடைய பாரம்பரிய சரக்கு, அது அவ்வளோ அருமையாக இருக்கும் பிராந்தி விஸ்கியை விட. சரியா, அது பிராந்தி ஃபுல்லை விட ரேட்டு ஜாஸ்தி. காங்கிரஸ் என்ன சொல்லுனா 2011 இந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்ததே பிஜேபி தான், இப்போ எதிர்க்கிறாங்க. ஸோ இந்துக்களோட எதிரி பிஜேபியா யாரு சார்? இது இரட்டை நிலையா இருக்கு பிஜேபிங்க. இந்துக்களோட எதிரி கிடையாது பிஜேபி, இந்துக்களை வைத்து சம்பாதிக்கக்கூடிய கட்சி. கதவை திறந்தேன் காற்று வரட்டும் அப்படின்னு, அது மாதிரி கதவை திறந்தேன் கட்சிகள் வரட்டும். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கதவு திறந்து ஒருத்தன் திறந்து வச்சா இன்னொருத்தன் உள்ள போவாங்க, ரெண்டு பேரும் கதவை திறந்து வச்சானா இவனா நினைப்பானா நம்ம கதவு திறந்துருக்கு அந்த நாய் வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் நான் இவங்கள சொல்லலை, புரியுது, திறந்து வச்சா ஏதோ ஒரு ஆமாம் ஒரு நாய் வரும் அப்படின்னு, நாய் பேய் ஏதோ ஒன்று வரும். சார், ஏடிஎம்கேவோட 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிரடியாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பிஜேபி கடத்தப்பட்டார்கள், அதை சொல்கிறீங்களா? பால் வாங்க பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணாங்க சார். கட்சியோட எழுத்து எக்ஸ்ட்ரா வெற்றி கழகம்னு சேர்த்து கூட அறிவிப்பு வெளியிட்டார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல் மாநாடு June 22. June 22 அவர் எதுக்கு மாநாடு போடுறாருன்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்ச உடனே போடுறாருன்னு நினைக்கிறேன், அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும் அரசியலில். சீமான தான் பிஜேபியோட பி டீம் அப்படின்னாங்க, என்ஐயெல்லாம் வந்தது, டவுட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சு இல்லை அப்படின்னு. இப்போ விஜய் பிஜேபியோட என்ஐயை வந்து என்ன பண்ணுச்சு? சோதனைலாம் போட்டுச்சு. என்ன சோதனை போட்டாங்கன்னா? கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு என்ன பண்ண, சாட்டை துரைமுருகன்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? என்கொயரி பண்ணிட்டு அடிச்சாங்க, சாட்டையில் அடிச்சாங்க. இல்லை விஜய் தானே பி டீம் பிஜேபியோட, இவர் பி விஜயோட சேர்ந்துருவார். ஆனா மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க, அந்த ராகுல் காந்திக்கு இதே வேலை, இந்தியாலையும் சரி வெளிநாடு போனாலும் சரி என்னை திட்டுறதே வேலை, குறிப்பா என் ஜாதிய தரக்குறைவா பேசி திட்டுறதே காங்கிரஸுக்கு வேலையா இருக்கு, ராகுல் காந்திக்கு வேலையா இருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் ஆகும் போது அதல பாதாளத்தில் இந்தியாவோட எக்கானமிய 10th பிளேஸ்க்கு கொண்டு வந்த உலகத்திலேயே 10th நாடு பொருளாதாரத்துல பலமிக்க நாடா, அப்புறம் கட் பண்ணா 5th கொண்டு வந்தேன், இன்னும் 1.5 வருஷம் விட்டா 3rd மிகப்பெரிய பொருளாதார அடி வாங்கி பின்னாடி போனது பத்தலையாமா? ஒரே நாள் பத்தி பேசுறது தப்பு. யாரு ஜாதி பத்தி? அதாவது என்னன்னா ஒரு கேஸே இருக்க கையால் ஆகாதவன் என்ன தெரியுமா செய்வான்? அவனோட விவாதம் பண்ண முடியல, இது பண்ண முடியல, என் ஜாதியை சொல்லி திட்டான், என்னை ஜாதியை சொல்லி பண்ணிட்டான், என்னைய வந்து ஆளை பார்த்து இந்த மாதிரி அசிங்கமா பேசிட்டான், என் ஊரை சொல்லி திட்டான் இப்படின்னு சொல்றது வந்து கையால் ஆகாதவர்கள் உடைய பேச்சு, அறிவு சார்ந்தவன் அப்படி பேச மாட்டான். ஏன்னா என்னை வந்து கேவலமாக ஒருத்தன் கேவலமாக பேசினா கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க, சொன்னா ஆச்சுங்க. ஆனால் என்னை கேவலமாக பேசினா கேவலமாக பேசிட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்களேன், அவனை மாதிரி கேடு கேட்ட கேவலமானவன அந்த உலகத்தில் பார்க்க முடியாது. அதானே சைக்காலஜி, அதானே? ஆமாம். அப்போ வந்து இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம், ஒரு ஏதோ ஒரு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவன், ட்ரை சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகிறவன் கூட வண்டி ஓட்டுறான், ஏ கொடுத்தா அப்படின்னு ஏதோ ஒரு அசிங்கமான வார்த்தையில் திட்டிடுவான். நீங்கள் ஒன்று ஐயோ நம்ம திட்டான்னே இப்போ ஒன்றே ஃபோனை போட்டு ஏனே இந்த மாதிரி கேவலமாக ஒருத்தர் திட்டான்னு உங்கள் ஃப்ரெண்டு வீடு இப்போ எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? அந்த நேரத்தில் என்ன நமக்குலாம் ஒன்று அவனை திட்டிட்டு பேசாமல் போயிட்டே இருப்போம், அதோட வச்சா தான் மரியாதை. இதை போய் ஒருத்தன் ஊர் பூரா சொல்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ டுபாக்குறா இருப்போம், புரியுதா? அவன் எவ்வளோ கேவலமானவன அரசியல் பண்ணுறது கண்ணுக்கே தெரியுது, அதுவும் கெட்ட அரசியல் பண்ணுறதுன்றீங்க. இல்லை இதெல்லாம் வந்து இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போய் வெளியில் பேசுகிறதே தப்பு. அப்போ சொன்னால் அவர்கள் எப்படி கேவலமானவர்கள் நினைச்சிங்க? அண்ணாமலை சொல்கிறாரு, பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் கள்ளுக்கடைகளை உடனடியாக திறப்போம், டாஸ்மாகே மூடுவோம், அது உடனடிய சாத்தியம் இல்லை, ஆனாலும் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம், கள்ளுக்கடைகளை திறப்போம். அது மட்டும் இல்லை, முதல் கல் ஒரு டம்ளரில் சொம்பில் ஊற்றி கொடுக்குறாங்க, டேஸ்ட் பண்ணிட்டு கள்ளுக்கடைகளை திறப்போம்னு ஒரு மீட்டிங்லேயே சொல்கிறாரு பப்ளிக்காக. அப்போ நல்லது தான், விவசாயிகளுக்கு ஆதாரம் தான், இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? முதல்ல அவங்க ஆளும் மாநிலத்தில் சரக்கு கள்ளுக்கடையை திறக்க சொல்லுங்கள். அவர்கள் ஆளும் மாநிலம் இருக்குல்ல, இல்லை யூபியில் கல்லுக்கடையை திறக்க சொல்லுங்கள், யூபியில் தென்னமரம் இதெல்லாம் இல்லை, பனைமரம் இல்லைன்னு வச்சுங்க, தென்னமரம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பல இடங்களில் இருக்குது, அந்த கர்நாடகாவில் இருந்துச்சு தென்னமரம், அங்கே திறந்துருக்க வேண்டியதுண்ணே, இல்லை குஜராத்தில் திறங்க,
கள்ளுக்கடையா? அண்ணாமலை மட்டும் கேட்கல சார், சீமானம் கேட்கிறாரு. கள்ளு கடையா திறக்கணும், தமிழ்நாடு அரசு அந்த விவசாயிகள் விவசாயிகள் விவசாயிகள்னு கத்துறாங்க, ஆனா அது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணல சார். எல்லாருமே விவசாயிகள் சங்கமே போராடுது, அது இயற்கையானது. குறைவா இருக்கிற நல்ல விஷயம் இது, விஷம் டாஸ்மாக். இதையான் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொறுப்புல இருக்கிறவன், ஒரு செட்டப், ஒரு அரசு அமைப்புல, ஒரு இன்டர்நேஷ்னல் செட்டப்ல இருக்கிறவன் அதை செய்யவே முடியாது. ஒரு நாடுன்றது வேற, தனி மனுஷன் பேசுறதுன்றது வேற. தனி மனுஷனா இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் பேசலாம், ஏன்னா ஒரு அதிகாரியாவோ இல்லை ஒரு அரசு பதவியிலையோ ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுறவங்க அதை செய்ய முடியாது. யார் வந்தாலும் இவங்க என்னென்னா நாயாக கத்துவாங்க, அந்த இடத்துக்கு வரணுன்றிருக்காங்க, வந்துட்டால் சைலண்ட் ஆயிடுவான், என்ன வேணால செய்ய முடியாது, ஆளை கொன்றுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆளை காலி பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த பிராந்தி விஸ்கி ரம்மு ஜின்னு எது வேணாலும் இருக்கட்டும், சரியா, ஒரே ஒரு ஸ்டேட்டில் இந்தியாவில் வந்து இல்லாதது வந்து இதில் மட்டும், குஜராத்தில் இல்லை. ஆனால் சாராயம் ஆறாவோடும், கள்ளச்சாராயம் நீ எங்கே வேணாலும் ஆட்டோவில் ஏறினீங்கன்னா கொண்டு போய் இறக்கி விட்டுருவான், எவ்வளோ டம்ளருக்கு வேணும் அப்படின்னு. நீங்கள் வேணால் வாங்க, உங்களை கூப்பிட்டு போய் காட்டுறேன். நான் பார்த்துருக்கேன் கண்ணால் பா, நான் சும்மாலாம் சொல்லலை. நானே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது கள்ளச்சாராயம் எந்தெந்த சந்தில் வைப்பாங்க, தெருவில் வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும். புரியுதா? நீங்கள் ஏன் தெரிஞ்சுங்க? நீங்கள் பார்க்க போனோம், பார்க்குறோம், ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கோம், அங்கே ஒரு ஹோட்டலில். அப்போ வந்து ஒரு மீடியமான ஒரு தான் மாடியிலேருந்து பார்க்குறோம், பின்னாடி சந்தில் ஒரு லேடி விற்றுக்கிட்டு இருக்கா, சார சாரையாக குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஆறா ஓடிக்கிட்டு இருந்தது மோடிஜி ஆட்சியில், ரைட்டா? இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அப்போ வந்து நீங்கள் அவர்கள் இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சில பொருட்களை நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் விற்றே ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஐஎம்எஃப்பில் கடன் தர மாட்டான். எதுவுமே அவன் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், விதி இருக்கு. நீங்க சாராயம் வித்து, இது பிராந்தி விஸ்கி வித்தே ஆகணும், ஏன்னா அதோட பேஸ் வந்து பிரான்ஸ்ல இருந்து வருது, பிரிட்டன்ல இருந்து வருது. ஸோ அதில் நீங்கள் ஃப்ரெஞ்சு பிராந்தின்னு போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து கலர் பொடியை போட்டு கலாச்சாரம் தான் விற்கிறேன், அது வேறு விஷயம், பாட்டிலில் போட்டு டாஸ்மாக்குன்னு. ஆனால் அதோட பேஸுக்கான இதை தொகையை நீங்கள் கட்டியே ஆகணும். ஆமாம், காப்புரிமை. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டோட பூர்வீக சரக்குன்னு ஒரே ஒரு சரக்கு மட்டும் விற்றுக்கலாமே தவிர, அந்த சரக்கை வந்து நீங்கள் பரவலாக 10 ஐட்டமாக விற்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் போனீங்கன்னா தென்னமர சாராயம்னு ஒன்று இருக்கும், அதுதான் அவர்களுடைய பாரம்பரிய சரக்கு. அது அவ்வளோ அருமையாக இருக்கும் பிராந்தி விஸ்கியை விட, சரியா? அது பிராந்தி ஃபுல்லை விட ரேட்டு ஜாஸ்தி. தென்னமர சாராயம்னு பயங்கரமாக இருக்கும், அது அங்கே வரவன் டூரிஸ்ட் ஃபுல்லாக 2 பாட்டில் வாங்காமல் போக மாட்டான், அது பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் தென்னமர சாராயம் ஏபின்னு சொல்லி தென்னமர சாராயம் தென்னை கண்ணு சாராயம்னு பிரித்து பிரித்து விற்க முடியாது. நீங்கள் ஒரு பிராண்டு ஒரு பிராண்டு விற்றுக்கேன், ஆனால் மீதி 9 பிராண்டும் ஃபாரின் பிராண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆரம்பிச்சிட்டார் சார், ஒரு மலையாளி ஒருத்தர் கேரளாவை சேர்ந்தவர், ஃபாரின்ல துபாயா பிரிட்டனான்னு தெரியல, ஷாப் பயங்கரமாக இருக்குது, பட் அதில் லோக்கல் ஒருத்தர் சின்ன ஆள் பண்ணலாங்க ஒரு பெர்சன்டேஜ் போயிட்டே இருக்கும், அதன் இல்லாங்க நீங்க கை வச்சீங்கன்னா ஆளை காலி பண்ணிடுவான், அரசாங்கத்தை கவுத்தி விட்டுருவான் அவனுக்கு. சரி, அவனுக்கு பிடிச்ச ஒரு ஒரு சிலதெல்லாம் சர்வதேச கட்டுப்பாட்டிலே போகணும், நீங்கள் எல்லாம் மீறி போயிடக்கூடாது. உண்மைதான், மோடி இதை என்ன தான் கத்துனாரோ, அமெரிக்காவோட டையை போட்டு கையை போட்டு அவன்கிட்ட ஏதாவது காசு கொடுத்த ஆயுதமோ ஏதோ ஒன்று வாங்கணும், பொருள் வாங்கலைன்னா அவங்கள காலி பண்ணிடுவாங்க, ஆனால் பதவி விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த பிராந்தி விஸ்கியும் அது ஒன்று, அது வந்து ஒரு மு க ஸ்டாலினோ ஜெயலலிதாவோ கொண்டு வந்தது கிடையாது, ரைட்டா? அது வந்து ப்ரெஷர் காரணமாக தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. கலைஞர் தான் திறந்து வச்சார் அப்படி இப்படின்னு வாங்க, அவர் சாராயத்தையும் திறந்து வச்சார், இதையும் திறந்து வச்சார்ன்ற மாதிரி தான். அதுக்கு வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் இருக்கும், சொல்ல முடியாது, கட்டுப்பட்டு அதை செஞ்சாகணும். சும்மா இவங்க ஃபிலிம் காட்டி பிராந்தி கடை அடைய போனால் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறா இல்லையா, அவர் வரமாட்டாருன்றவங்கலாம் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றாலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லிட்டேன்னா நான்லாம் வந்து இந்தியில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டேன்னா 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்க மாட்டேன், ஏன்னா ஷாருக்கான் 100 கோடி வாங்குகிறான் அப்படின்னு நம்ம நீங்களும் சொல்லலாம். அது நடக்கிறது 300 கோடி வாங்குறாரு, 300 கோடி வாங்குறாருன்னு சொல்லலாம், நான் 1 கோடிக்கு மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லலாம், நம்ம சொல்லி என்ன பிரச்சனை? அந்த மாதிரி தான் இவர்கள்லாம், அண்ணாமலை சீமான் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாமே அவர்களெல்லாம் தெரியும். புரியுதா?
ஆப்படிச்சிருவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் கீழே இருக்கும்போது இந்த மக்கள் சார்பாக கத்துற மாதிரி கத்தி அந்த ஓட்டை வாங்குறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறது. சார், எலெக்ஷன் இந்த டைமில் ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை கர்நாடக அரசு எடுக்கிறாங்க சார். என்னென்னா, ஒரு கோயில் அதில் வந்து வருமானம் 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா 10% டேக்ஸ் கட்டணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பிஜேபி, கர்நாடக பிஜேபி பயங்கரமாக எதிர்க்கிறது. ஆனால் காங்கிரஸ் என்ன சொல்லுனா, 2011 இந்த சட்டத்தை கொண்டு வர பார்த்ததே பிஜேபி தான், இப்போ எதிர்க்கிறாங்க. ஸோ இந்துக்களோட எதிரி பிஜேபியா யார் சார்? இது இரட்டை நிலையாக இருக்குது பிஜேபிங்க. இந்துக்களோட எதிரி கிடையாது பிஜேபி, இந்துக்களை வைத்து சம்பாதிக்கக்கூடிய கட்சி பிஜேபி. எதிரின்னு எப்படி சொல்லுவீங்க? இது ஒரு நல்ல மார்க்கெட்டுங்க, இந்து அப்படின்றது ஒரு நல்ல மார்க்கெட்டுங்க. அந்த மார்க்கெட்டை வச்சு அதை பிராண்ட் ஆக்கி அதை அதை வச்சு சம்பாதிக்கணும், அனாமத்தாக போய்கிட்டு இருக்குன்றது அவர்களோட இது. புரியுதா அவங்களுக்கு? நீங்கள் ஒரு அந்த காலத்தில் 80களுக்கு முன்னாடிலாம் புரோக்கர் இருந்தானா, வீடு பார்க்குற புரோக்கர் ஒருத்தர் இருந்திருக்க மாட்டான். அப்படியே வருவாங்க வீடு பார்க்குறவங்க, எதாவது வந்தானே, ஏமா பொம்பளைங்களே தான் வருவாங்க, ஏமா இங்கே ஏதாவது வீடு இருக்குமா காலியா அப்படின்னே, ஆமாம்மா அந்த 4வது வீட்டில் கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. அவங்க போய் பார்த்து வீட்டுக்கு வந்துடுவாங்க, வீடு வாடகைக்குன்னு போட்டிருப்பாங்க, இல்லை 4வது வீட்டுக்கு கேட்பாங்க, அவரும் கூட்டு தான் அந்த வீட்டு போய் கேளுங்கன்னு. இதை வியாபாரமாக நான் பாருங்கள், எவனும் சொல்ல விடாமல் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஒரு வீடு பிடிச்சி கொடுத்தா 1000 ரூபா கமிஷன் இருந்துச்சு, அதுக்கப்புறம் 5000 ஆச்சு, அப்புறம் பாதி வாடகை 1 மாதம் வாடகைன்றான் முண்டை முழிக்க. அதாவது இவங்க என்ன வேலை பார்க்குறான்னு, உனக்கு 1 மாதம் 20000 ரூபா வாடகைன்னு 20000 இவனுக்கு கொடுக்கணுமா? எவ்வளோ கொள்ளையடிக்கிறான் பாருங்க. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் பண்ணி இதில் காசு அடிக்கணுன்றதான் இந்துத்துவால வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கொலா கொலா பிராண்ட் பணம் பண்ணணுன்றது தான் பிஜேபியோடது. ஏன்னா கொலா தண்ணி வீணாக போயிட்டுருக்கு, அதை பிடிச்சி கேனில் பிடிச்சி மூடியை போட்டோம்னா 20 ரூபாய்க்கு விற்றுலாம் அப்படின்றதான் அவரோட கான்செப்ட். சார், இந்த சைடு டிஎம்கே ப்ளஸ் அலையன்ஸ், டிஎம்கேவோட கூட்டம், இந்த சைடு ஏடிஎம்கே பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டுருக்கு, டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, இங்கே இந்த சைடு பிஜேபி வெர்சஸ் என்டிகே, தனியாக நிற்கிற என்டிகே நாம் தமிழர் கட்சி, இது இப்போதைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி சார் இருக்குது? மார்ச் மாதம் அறிவிப்பு பட்டியல் அட்டவணையெல்லாம் தேர்தல் சம்மந்தமாக வரப்போகுதுன்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சாச்சு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷன்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து மேற்பார்வையெல்லாம் இட்டாச்சு. ஸோ இந்த எலெக்ஷன் டைமில் இப்போத்தையோட நிலை என்ன சார்? இந்த 4 கூட்டணிகள், 4 அணிகள், 4 அணிகளில் இப்போ கடைசியாக ஒரு தீவிரமான ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, முதல்ல அதிமுகவோட கூட்டணின்னு போட்டு ஒரு 10 பேரை இங்கேருந்து எம்பி ஆக்கிடணும் பிஜேபியிலேருந்து, நிர்மலா சீதாராமன், முருகன், அண்ணாமலை, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு 10 பேர் கணக்கு வச்சுருந்தாங்க. வச்சு அதிமுக ஓட்டு தானே, இவங்க ஓட்டாக விழுக போது அதனால அது உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோன்னு திருப்பி மன்னா போன யாத்திரையை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து ஏதாவது ஒன்று பண்ணிடலான்னு பார்த்தா ஒன்றுமே நடக்கலை. இவங்களுக்கு ஒரு ஓட்டு வராது, ஜெயிக்க போகிறது இல்லைன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இதனால் கொந்தளிச்சு போயிருந்தாங்க. சரி, நம்ம பர்சன்டேஜை செக் பண்ணிடுவோன்னு பார்த்தாங்க. அப்போ மத்திய அரசில் மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தால் தான் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்க முடியும். நம்ம ஆட்சியில் இல்லைன்னா எப்படி பண்ணால்? அதுக்கு வேலையை பாரியானா, நீ வந்து பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தான்னா வரலன்னா என்ன? எம்பி எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறது தான் நமக்கு தேவைன்ற மாதிரி இருந்துச்சு. திருப்பி கதவை திறந்து வச்சோம், ஜன்னலை திறந்து வச்சோம், 2 பேரும் திறந்து வச்சாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு கதவு திறந்து ஒருத்தன் திறந்து வச்சா இன்னொருத்தன் உள்ளே போவாங்க. 2 பேரும் கதவு திறந்து வச்சானா இவன் என்ன பண்ணால், நம்ம கதவு திறந்துருக்கு அந்த நாய் வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதான் நான் இவங்களை சொல்லலை, புரியுது, திறந்து வச்சா ஏதோ ஒரு ஆமாம் ஒரு நாய் வரும் அப்படின்னு, நாய் பேய் ஏதோ ஒன்று வரும். நம்ம கதவு திறந்தா, ஒரு கதவு மூடிருந்தா, ரெண்டு பக்கமும் கதவு திறந்துருக்கவொடனே அந்த பக்கம் இருக்க என்ன நினைக்கிறான், நான் கதவு திறந்து வச்சிருக்கேன், நானும் தான் திறந்து வச்சிருக்கேன், நான் ஜன்னலை திறந்து வச்சிருக்கேன், நானும் தான் நான் பாத்ரூம் வரைக்கும் திறந்து வச்சிருக்கேன், வச்சிருப்போம் அப்படின்னு விட்டாங்க. கதவை திறந்தேன் காற்று வரட்டும் அப்படின்னு, அது மாதிரி கதவை திறந்தேன் கட்சிகள் வரட்டும்னா எல்லாருமே கதவை திறந்தா எந்த கட்சி தான்? அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ எல்லாம் ரெண்டு பேருமே கதவை திறந்து வச்சிருக்காங்க, ஏடிஎம்கே திறந்து வச்சிருக்கேன், கடைசியில் ஏதாவது தெருநாய் தான் உள்ள நுழையதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, என்ன இவங்க கதவை திறந்து வச்சா ஒருத்தன் கதவை திறந்து வச்சு உள்ளே போய் உட்காந்தவன் எந்திரிச்சு போய் இன்னொரு வீட்டுக்குள்ளே போவானா? போக மாட்டான். யாராவது வரட்டும்னா கதவை திறந்து வச்சிருக்கேன். அவனும் என்ன பண்ணுறான், யாராவது வரட்டும் தான் திறந்து வச்சுருக்கான். அப்போ ரெண்டு பேரும் போகிறதில்ல. அப்போ ஏதாவது நாயோ நிறையோ தான் வீட்டுக்குள்ளே நுழையும். சார், ஏடிஎம்கேவோட 15 முன்னாள் எம்எல்ஏக்கள் அதிரடியாக ஒரு 10 நாளுக்கு முன்னாடி பிஜேபி கடத்தப்பட்டார்கள், அதை சொல்கிறீங்களா? பால்வாங்க பிஜேபியில் வந்து ஜாயின் பண்ணாங்க சார். நீங்கள் ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு வந்து தகவல் என்னென்னா, ஆட்டோவை வச்சு கடத்தினதா, காலையில் பால் வாங்க போகும்போது பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டு கூப்பிட்டு வரும்போது கப்புன்னு தூக்கி ஆட்டோவில் போட்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் கடத்தும் போது ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, இப்போ உங்களை கடத்தி உங்கள் வீட்டில் மிரட்டி 10 லட்ச ரூபா பணம் கேட்டால் உங்கள் வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. உங்களை கடத்திட்டு போய் உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணும்போது, அம்மா 50000 ரூபா கையில் செலவு கொடுத்துருக்கம்மா, டெல்லி வரைக்கும் விட்டு போயிட்டு வந்துடுறேன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படிங்களா, அவர்கிட்ட கொடுங்க ஃபோனான்னு வாங்க,
உடனே நீங்களும் பேசுவேன், என்னம்மா இந்த மாதிரி இவங்களை கடத்திட்டாங்கன்னாங்க. இல்லை இல்லைம்மா, ஒரு 50,000 பணம் கொடுத்துருக்காங்க, அதை அக்கௌண்ட்லேயும் போட சொல்லிட்டாங்க, ஏடிஎம்ல நிறுத்தினாங்க, போட்டேம்மா, நான் வந்துடுறேன், டெல்லி தான் போகிறாங்க, டிக்கெட்டையும் காமிச்சிட்டாங்க என் பேரில், டெல்லி போய்ட்டு அங்கே ரூம் போட்டிருக்காங்க என் பேரில், அதையும் காமிச்சிட்டாங்க, வந்துடுறேம்மா, கடத்தலாம் பயப்படுவேன், நான் அப்படி தான் நினச்சி ஆட்டோவில் ஏறும்போது கடத்திட்டாங்கன்னு தான் ஃபோனை போட்டேன். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாதுன்னா உங்கள் வீட்டில் என்ன சொல்லலாம், ஒன்று சேஃப்டியாக இருக்கீங்களா, அப்போ ஒரு நேரத்துக்கு டைம் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. கதையில் உங்களை கடத்திட்டு 10 லட்சம் ரூபா பணம் கேட்டால் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது பண்ணிடுவாங்க. பொதுவாக கடத்திட்டு காசு கேட்பாங்க, இது கடத்திட்டு காசு கொடுக்குறாங்க. ஆமாம், அப்படின்னு ஒரு கொடுத்து கூட்டு போய் எப்படின்னா போட்டது பழைய நியூஸ் சார். நான் என்ன சொன்ன ஆசைப்பட்டேன்னா, இப்போ வந்து ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி, பிஜேபியில் ரெண்டு விஐபி பிஜேபியில் வந்து மோடி தலைமையில் இணைய போகிறாங்க, சேர்ந்துட்டாங்க, தெரியாது அவங்களுக்கு. அந்த விஜயதாரணி என்ன பண்ணாங்க, டெல்லியில் எல் முருகன் இணையமைச்சர் தலைமையில் போய் அவங்க அவருக்கு இருக்கும் போது இப்போ இணைஞ்சிட்டாங்க. பாம்புக்கும் கிரிக்கு சண்டை காட்டுறேன் கூட்டு போய் பரிசு அடிச்சுட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி விஜயதாரணியை கூட்டிட்டு போய் முருக முன்னிலையில் சேர வச்சிருக்காங்க. எங்களுடைய அக்கா அவர்களே வணக்கம் வருகன், அவங்க நினச்சது அமித்ஷா மோடிஜி ஏன்னா அவங்க தலைமையில் சேரலான்னு நினச்சாங்க, கடைசியில் முருகன் தலைமையில் சால்வை போட்டு அனுப்பிவிட்டாங்க. இனி அந்த அம்மாவுடைய அரசியல் அஸ்தமிச்சு போகுதுன்னு அர்த்தம். ஓகே, பாலிடிக்ஸ்லேருந்து சினிமேட்டிக் பாலிடிக்ஸ்னு ஒரு புது விஷயம் சினிமாவில் இருக்கவங்க. இப்போது தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோடது June 22 முதல் மாநாடு அப்படின்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மக்களோட அவங்க சொன்னதுக்கு ஏற்ப கட்சியோட எழுத்து எக்ஸ்ட்ரா வெற்றி கழகம்னு சேர்த்து கூட அறிவிப்பு வெளியிட்டாரு. இது எப்படி பாக்குறீங்க சார், முதல் மாநாடு June 22? June 22 அவர் எதுக்கு மாநாடு போடுறாருன்னு தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்ச உடனே போடுறாருன்னு நினைக்கிறேன். அப்போதான் ஃப்ரீயா இருக்கும் அரசியல்ல, டக்குன்னு உள்ள நுழைஞ்சோம்னா ஒரு செட் பண்றதுக்கு, ஒரு அடுத்த எலெக்ஷனுக்கு செட் பண்றதுக்கு ஒரு மாநாடை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எதையாவது கட்டி இறக்கி விட்டாதான் செலவு பண்ணுவாங்க, அப்பதான் காசு அடிக்க முடியும். கூட ஒரு கும்பல் இருக்குங்க, எப்பவுமே 10 பேர் கொண்ட கும்பல் இருக்கும், அது எப்போ எதாவது கட்டி இறக்கி விட்டுட்டே இருக்கும். தலைவா நம்ம மாநாடு போடணும், நம்ம ஸ்ட்ரென்த் அங்கே தான் நம்ம காட்டுறோம் அப்படின்னு. எதுக்கு ஜூலை மாதம் போட்டிருக்காருன்னா, ஜூன் மாதம் யாரும் ஜூன் மாதம் போட்டிருக்காருன்னா டெல்லியில் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துட்டு தான், இல்லைன்னா மாநாடு கேன்சல் ஆகும், இல்லை தள்ளி போட்டுறாங்க. சீமான தான் பிஜேபியோட பி டீம் அப்படின்னாங்க. என்ஐயெல்லாம் வந்தது டவுட்டு கொஞ்சம் கிளியர் ஆச்சு இல்லை அப்படின்னு. இப்போ விஜய் பிஜேபியோட என்ஐயை வந்து என்ன பண்ணுச்சு, சோதனைலாம் போட்டுச்சு, என்ன சோதனை போட்டாங்கன்னா கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு என்ன பண்ண சாட்டை துரைமுருகன்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, என்கொயரி பண்ணி கூப்பிட்டு அடிச்சாங்க, சாட்டையில் அடிச்சாங்க, இல்லை இல்லை என்கொயரி தானே பண்ணாங்க. வந்து பி டீம் அப்படின்றது விஜய் பி டீமா சார், இல்லை பி டீம்னு சொல்லுங்க. அதாவது சீமான் வந்து சீனியர் அரசியல்வாதியாக மாறிட்டார். ஆமாம், விஜயோட பி டீம் சொல்ல முடியாது, விஜயோட டைரக்டாகவே சேர்ந்துடுவார் கூட்டணி கிடைக்கும் பிஜேபியோட. விஜயோட விஜய் தானே பி டீம்மு பிஜேபியோட, இவர் பி விஜயோட சேர்ந்துருவார். சீமானும் விஜயும் சேர்ந்துருவாங்க பிச்சர்ல. சீமான் வந்து விஜயோட சிறப்பு வேட்பாளராக இருப்பாரா? அப்படி இல்லை, இல்லை முதல்ல செய்யுங்க, முதல்ல நீங்கள் ஆசைப்படுறது படலாங்க, முதல்ல ஏதோ ஒன்று நடக்கணும்ல. எல்லாரும் முதலமைச்சர்னா இங்கே தான் போகிறது, பாண்டிச்சேரி வேணால் தரேன் அப்படில விஜய் ஒரு சின்னது பாருங்கண்ணா, நான் இங்கே இருக்கேண்ணா சென்னையில், நீங்கள் பாண்டிச்சேரி வேணால் பாருங்கண்ணா, பார்த்துட்டு அப்புறம்னா நம்ம மாற்றிக்கலாண்ணா அப்படின்னு. சரி, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ஒரு கிடைச்சா கூட ஓகே தான் ஆரம்பத்தில் சரி. லிஸ்டிலேயே இல்லாத கேள்வி, என்னோட பர்சனல் கேள்வி சார், டிஎம்கேக்கும் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்துக்கும் கூட்டணியை பேச்சுவார்த்தையில் பட் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். ஒரு ரொம்ப தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா சீட்டு? ஏன்னா கமல் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி வெளியில் வந்து ரொம்ப வீர அவசியமாக மக்களெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் ஓட்டே போட மாட்டேன்றீங்க, நீங்கள் 60% தான் போடுறீங்க, 40 பேர் வீட்லேயே இருக்கிறீங்க, அதெல்லாம் போட்டால் நான் ஜெயிச்சிருப்பேன், நான் ஒரு 2000 ஓட்டில் தோத்துட்டேன், அதனால போட்ட ஓட்டில் ஜெயிக்கிறதுக்கு என்ன சார்? அதுதான் 60% போட்டில்தான் அவங்க இப்போ எதிர்த்து நின்னவங்க ஜெயிச்சாங்க, அதில் இவர் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு முதல் கேள்வி. ரெண்டாவது, டிஎம்கே கூட்டணியில் உதயநிதிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தம்பி கூட பிறக்காத தம்பி, கமலோட கூட பிறக்காத உதயநிதி, ஏன் அவர் கூட்டணியில் பிரச்சனை பண்ணுறாங்க, டென்ஷன் பண்ணிடுறாங்க? டென்ஷன்லாம் பண்ணல. ஆமாம் சார், அன்றைக்கி ஒரே டென்ஷன் வந்தார், பயங்கர டென்ஷனாக முகமே ஒரு மாதிரி வெளுத்து போயிருந்தது. வெளுத்து போயிருந்துச்சுன்னா அப்போ தான் அமெரிக்காவிலேருந்து வந்தார், திடீர்னு வெயில் இறக்கி விட்டாங்கன்னா விளக்கு தான் செய்ய வேறு. அது மாதிரி இல்லை, அவர் வந்து காங்கிரஸில் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காரு, வச்சுட்டு கோயம்புத்தூரில் நிற்கிறாரு, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ இதுக்கு இடையில் ஏதாவது பணம் தரமாட்டேன் அதுன்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியில் ஏது பணம், ஏற்கனவே இருக்கிற பணத்தையும் பிடிக்கிட்டு விட்டாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க.
ஏதோ ஒரு 50 லட்சம் ஒரு கோடி தரேன்ட்டுருப்பாங்க. எதுக்குங்கண்ணா நீங்கள் தான் காசு கொடுக்க மாட்டீங்களா, உங்களுக்கு எதுங்க பணம்னு கேட்டிருப்பாங்க. சார் காசு நான் எலெக்ஷனில் நிற்கிறது இந்த மேடை முதற்கொண்டு என்னோட படம்னு அன்னைக்கு என்னோட பணம். அப்புறம் ஏன் அவர் கோவம் வரும், ஒருத்தருக்கு எப்படி கோவம் வரும்? அவரோட பணத்தில் அவரோட கட்சி நிற்கிறா, அவர் கோவம் வர்றதுக்கு அடுத்தவங்க மேலே கோவம் வரணும்னு அவசியம் இருக்குன்ற. பணம் அவரோடது, கட்சி அவரோடது, எலெக்ஷன் நிற்க போகிறது அவர் தான், ஓட்டு போட போகிறது மக்கள், அப்புறம் மித்தவன் மேலே எப்படிங்க கோவம் வரும்? அப்போ ஏதோ உள்ளே நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பணம் தான் காரணம். பணம் தான் காரணம்.